சிறப்பை ஆக்கல கூட உச்ச நீதிமன்றத்தின் மேடா நீதிபதி மார்கோடி நீதியரசர் திருவி ராமசுந்தரமணி அவர்களை பணிபுரிகிறோம். அழைக்கிறோம்.
புத்தகம் இதனை ஏற்கனவே பல ஆண்டுகள் முன்பாகவே தயார் செய்தபோது சில சில சுமக்கைகளினால் இன்றுதான் அதற்கு வெளியேற வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அது திருக்கணங்களால் வெளியிடப்படுவது நாம் தேர்ந்தெடுக்கிறது. இந்த நிலையில் புத்தகத்திற்காக ஏற்பாடு செய்வதில் மிகவும் முக்கியமானவர்களாக ஒரு கூட்டுதற்காக அதில் வந்து நம்முடைய கத நண்பர்கள் இருக்கக்கூடிய கோயிலாண்டவர்கள் மாறியாக இருப்பாங்க. அவர்கள் கோயிலாண்டவர்கள் ஏற்கனவே இருந்திருந்தால் அனைத்து விதமான சகோதரர்கள் இதற்கிடையில் பயன் செய்து இருந்தார்கள். முக்கியமான இருக்கும் அனைத்தையும் அவர்கள் எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்து அந்த எந்தெந்த மிக 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 காலத்திலே இந்த புத்தகத்தை வழிவகுத்து சிறந்த முறையில் அவர்களை வலியுறுத்துகிறார்கள். அவர்களில் பல வருகிறார்கள். எனவே மேலும் இந்த நிகழ்ச்சி மிகவும் ஆர்வமாக இதற்கான ஆக்கப்பூர்வமான வேலைகள் செய்ததால் அந்த வகையில் தேசிய காந்திய அருங்காட்சியகத்தின் ஒரு குடும்ப விழா உண்மையிலே குடும்பமாக சிறப்பில் அவர் ரெண்டு பேரும் பார்க்கும்போது எப்படி கேமராத்தையும் இருந்தாங்களோ அந்த விளைவு இருந்தார். அந்த இரண்டையும் ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்தார். அந்த அது எதை எடுத்துக்கிட்டாலும் அது சர்வோதய மாடல் அப்படின்ற புத்தகமாக இருந்தாலும் சரி, அல்லது காந்திய தலைவர்களை இங்கே தமிழகத்திற்கு அழைத்து வந்து அவர்கள் தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்காக காந்திய சிந்தனைகளை பரப்புவதற்காக கல்லூரிகளுக்கு சென்று பேசுவதாக இருந்தால் எல்லாத்திலையுமே அந்த இரட்டையர் அப்படின்ற காம்பினேஷன் ரொம்ப பெரிய அற்புதத்தை அது இல்லாதது மிகப்பெரிய முறை. அந்த முறையை யாராலையும் நிறைவு செய்ய முடியாது. எத்தனை பேர் நாங்கள் வந்தாலும் செய்யணும். அசாமில் ஒரு கான்ஃபரன்ஸ் அப்போ அந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிட்டு அவங்க கேட்டாங்க அடுத்து அந்த கான்ஃபரன்ஸ் எங்கே நடத்தலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நடந்துருக்கீங்க7000 பேர் அவங்க குலத்தை முறையில் தங்க வைக்கணும், மாநாடுகளும் ஒரு வாரம் ஆகும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வேலை போர்ல நிர்ணயம் செய்து கேட்டாரு. அதுல பேருந்து முடிச்சுங்க பார்த்துக்கலாம் நடந்தது வெற்றிகரமா நடந்தது. இன்னைக்கு தேசிய அருங்காட்சியகத்தோட இயக்குனர் அப்படின்ற முறையில நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் அன்றைக்கு நடந்த அந்த மாநாடு அதுக்கு அடித்த மனுஷன் நான் போய் உட்கார வெளியே தெரிய என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியும். ஆனா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக ஏற்படுத்து
அவங்க ரெண்டு பேரும் பேசுறத வந்து நம்ம கேட்டுட்டே இருக்கோம். ரொம்ப அதாவது அது அவங்க எழுதி ஒரு உண்மை பேசுறாங்களா இல்ல பேசி வச்சுட்டு பேசுறாங்களா ஒண்ணுமே தெரியாது. ஆனா ரெண்டு பேரும் ரொம்ப இயக்கமா பேசிட்டு இருப்பாங்க. பின்னாடி எப்படி அப்படிப்பட்ட ஒரு யோசனை ரெண்டு பேருக்கு வந்தது? ஏன் அதை பொறுப்பு கொடுக்கணும் நினைச்சாங்க? ஹலோ, டாக்டர் ப்ரொஃபசர் ஐயா, வைஸ் சான்சலர் குஜராத், முடிஞ்சேன் தொடர்ந்து அந்த மாதிரி ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதும் இதுல கூடயே இருந்தவர்கள் ரெண்டு பேர் பெரிய தலைவர்கள். அமர்நாத் பாய் அவரு இந்த தேசத்துக்காக உழைச்சது ஏராளமான அது வந்து ஜேபியோட இயக்கமாக சரி எமர்ஜென்சி பிரிகேடாக சரி அவர் மேல போட்ட கேஸ் முடியறது எமர்ஜென்சி முடிஞ்சது ஏற்கனவே முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு இது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களுக்காக யாராவது சர்வதை ஊழியர் அந்த ஊழியர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னா உடனே அது ஏதோ ஒரு பேசுவாங்க ஒரு விழா இருந்தாங்க அதுக்கு ஒரு பணம் இருக்கு. அது மாதிரி சர்வோதய இயக்கத்துக்கு தந்தையாக இருந்தவர்கள் இந்த இருவர் அவரை இழந்து நிற்கிற நாங்கள் தந்தையர்களை இழந்தவர்களாக எவ்வளவுதான் என்னுடைய வேலைகள் அதிகமானாலும் கூட அந்த இருவருடைய இழப்பை எந்த நிலையிலும் ஈடுபடக்கூடிய குடும்பம் எங்களுடைய குடும்பமா அங்க செஞ்சிருப்பாரு அந்த பக்கம் கிராமம் இருப்பாரு இருந்தாலும் எல்லாருமே எழுந்து வேலை செய்யறது மூலமாக எவ்வளவு பேரை எழுந்து
Thank you.